అనేవరు <Sessizipan> వనకం <Sessizipan> <Sessipan> 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 லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயேத் சர்வ விஜ்னோகசாந்தையே அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் மஹர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே தேவி கருமாரியின் துணை ஓம் சரவணபவ பவான் எல்லோருக்கும் வணக்கங்கள் இனிய காலை வணக்கங்கள் இன்று நாம் வந்து பார்க்க போகிற பதிவு என்னென்னா பிரம்மஹத்தி தோஷம் பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து பயம் வரும் ஏன்னா அது வந்து பஞ்ச மகா பாதகத்திலேயே வந்து ரொம்ப கொடியது அதற்கு பாவம் மன்னிப்போ இல்லைன்னா ஒரு பரிகாரமோ சிறந்த பரிகாரமோ யாராலையும் இதுவரையும் சொல்ல முடியல அதனால் எத்தனை பின்விளைவுகள் நம்ம பூர்வ ஜென்மத்தில் வந்து நம்ம செஞ்ச பாவங்களை இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றது வந்து நிறைய பேரை வந்து நாங்கள் ஜொழிலாக இருக்கும்போது பார்த்துக்கிட்டுருக்கோம் பொய்மை கூட பாதகத்தில் ஒரு பாதகம் ஆனால் அதுக்கு ஒரு விசேஷம் இருக்குது ஏன்னா அதே பொய்மை வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்பட்டால் தர்மத்தை காத்தால் அந்த பொய்மையால் பிரச்சனை இல்லை அது வந்து பாதகத்தில் வந்து வராது ஆனால் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு மகா பாதகத்தை செய்வோமோ மன்னிக்க முடியாத அளவுக்கும் மறக்க முடியாத அளவுக்கும் பரிகாரங்கள் செய்தால் கூட சிலது வந்து செய்ய முடியாத ஒரு கொடியவான ஒரு விஷயத்தில் வந்து பஞ்ச மகா பாதகத்தில் ரொம்ப கொடியது இந்த பிரம்மஹத்தி பாதகம்தான் இது எப்படி ஏற்படுது நம்ம பழங்காலத்தில் நம்ம பெரியோர்கள் நம்ம முன்னோர்கள் நம்ம ருஷிகள் இந்த சாஸ்திரங்கள்லேயும் சரி கோவில்கள்லேயும் சரி திருத்தலங்கள்லேயும் சரி எல்லா இடத்துலேயும் நம்ம இதிகாசத்தில் கூட சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னா இந்த பிரம்மஹர்த்தி பாதகம்ன்றது வந்து ரொம்ப கொடியது இதுக்கு வந்து தண்டனை கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரம் சரி எப்படிப்பட்ட பிரம்மஹர்த்தி பாதகங்கள் இதெல்லாம் எப்படி வந்து நம்மளுக்கு நேரிடுது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோவிலில் வேலை செய்யும் பூசாரிகள் தர்மகர்த்தாக்கள் அந்த கோயில் பணி செய்கிறவங்களையும் ரெண்டாவது பிராமணர்களையும் வேத பண்டிதர்களையும் மற்றும் பச்சை குழந்தைகளையும் அவ்வளோ எதுக்குங்க பூனையை கொள்வது கூட பிரம்மஹத்தி பாதகத்தில் ஒன்று வருது தெரியுங்களா சரி இப்போ செஞ்சாச்சு போர் ஜென்மத்தில் இது எல்லாமே நம்ம செஞ்சாச்சு அதுக்கு உண்டான தீர்வு தான் என்ன எப்படி இதெல்லாம் போக்கணும் ரெண்டாவது நம்ம ஜாதகத்தில் வந்து இதை இந்த விஷயத்தை நம்ம த நம்ம கண்டுபிடிக்கலாமா முடியும் சரி முதல்ல வந்து எப்படி நம்ம ஜாதகத்தில் வந்து இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம் ஜாதகத்தில் எப்படி பார்க்கணுன்னா குருவும் சனியும் இந்த ரெண்டு பேருடைய இணைவு தாங்க இந்த பிரம்மஹர்த்தி பாதகத்தை வந்து இது பிரசன்னம் படித்தவங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம முறையில் பரிகாரங்கள் தேடுற வழியிலையும் நம்மளுக்கு இது தெரியும் ரெண்டாவது அது மட்டும் தானே இந்த குருவும் சனியும் ராசி பரிவர்த்தனை பெற்றாலும் சரி நட்சத்திர பரிவர்த்தனை சாரங்களை பெற்றாலும் சரி அதே மாதிரி குருவும் சனியும் சம சப்தமமாக பார்வை பெற்றாலும் சரி இந்த பிரம்மஹர்த்தி பாதக தோஷம் அவருடைய ஜாதகத்தில் இருக்கிறதுன்றது நம்மளால் உறுதிப்படுத்த முடியும் சரி இந்த பரிகாரத்துக்கு நம்ம எந்த காலகட்டங்களில் வந்து செய்யலாம் அதுக்கும் காலகட்டங்கள் இருக்குது எப்போ இதோடைய தாக்கங்களை நம்ம ஜாதகத்தில் வந்து நம்ம பார்த்ததுக்கப்புறம் எப்படி அந்த அந்த தாக்கங்கள் எப்போ கிடைக்குங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் இது குரு தசை சனி புத்தி சனி தசை குரு புத்தி இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அவங்களுக்கு தூக்கம் வராது நிம்மதியான தூக்கம் கிடைக்காது ரெண்டாவது யாரையும் நம்ப முடியாது நம்பிக்கை துரோகங்கள் செஞ்சிருவாங்க ஏன் நம்ம உயிர் வாழ்கிறோம் எல்லாத்தையும் இழந்துட்டோமேன்ற ஒரு பயத்தையும் பதத்தையும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம இழந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாக்கும் மூணாவது இவங்க எந்த அளவுக்கு சொத்து சேர்த்தாலும் சரி அந்த பணம் வந்து விரயமாயிடும் ரெண்டாவது இவங்களுக்கு அந்த பணம் வந்து அவங்கள ச செலவுப்பே பண்ண முடியாது அந்த பணத்தால் ஒரு பிரயோஜனம் கூட அவங்களுக்கு கிடைக்காது பணம் இருந்து சம்பாதிச்சு கூட இந்த மாதிரி அளவில் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது சரி இதுக்கு நம்ம எப்போ வேணும்னாலும் வந்து அந்த தீர்வுகளை வந்து நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் செய்ய முடியாதுங்க ஏன்னா அந்த ஜாதகத்தில் இவங்களுடைய இந்த பிரம்மகார்த்திய தோஷம்ன்றது வந்து பல வகைகள் இருக்குது இது தீர்க்க முடியுமா போதும் ஏன்னா அந்த தாக்கம் அது மட்டும் இல்லாமல் அது எந்த லெவலில் அந்த எந்த தாக்கத்தில் வந்து இவங்களுக்கு அது கொடுக்குது எந்த பிரச்சனையில் போய் கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்றது அந்த லெவலை பொறுத்து தான் அந்த பரிகாரமும் வேலை செய்யும் இவங்களுக்கு என்ன கொடுக்கணும் இப்போ குழந்தைக்கு வந்து ஒரு டோஸ் கொடுப்போம் பெரியவங்களுக்கு ஒரு டோஸ் கொடுப்போம் அதே மாதிரி தான் பிராய்ச்சித்தம் பண்ணும்போதும் சரி ஒரு பரிகாரம் சொல்லணுன்னாலும் சரி அவங்களுடைய கர்மாக்கேற்ற மாதிரி தான் அந்த பாதகத்தை எப்படி அந்த பரிகாரத்துலேருந்து வழியிலேருந்து இவங்களை வெளியில் கொண்டு வரணுன்றது ஜோதிடருக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் நீங்கள் தேவையில்லாமல் சனிது புத்தசா குரு பக்தி வரவே இல்லை நம்ம ஜாதகத்தில் வரவே இல்லை நம்ம எதையும் செய்ய இல்லை அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க கண்டிப்பாக செஞ்சு தீரணும் சரிங்களா ரெண்டாவது அந்த பரிகார முறைகள் கூட எப்படின்னு நான் சொல்கிறேன் சில பேருக்கு இப்போ நான் சொன்ன மாதிரியே தான தர்மங்கள் செஞ்சால் பரிகாரம் செஞ்சிடலாம் பிரம்மஹத்திய தோஷத்துக்கு சில பேருக்கு என்ன பண்ணலாம் ஏளிமையான பரிகாரங்கள் வழிமுறை பரிகாரங்கள் செஞ்சால் முடிஞ்சிட்டு போயிடும் சில பேருக்கு என்னென்னா இந்த மூலிகைகள் வைத்து பூஜை செய்து சித்தர்கள் வழிபாடுகள் இருக்குது அவங்க வழிபட்டு வந்த அந்த மூலிகை பரிகாரங்கள் மூலயமா கூட இந்த பிரம்மஹத்தி பாதகத்தை நம்மளால் வந்து நீங்க நீக்கலாம் செய்ய முடியும் நம்மளால் அதை செய்ய முடியும் இன்னும் பல்வேறு வகைகள் கூட நம்மளுக்கு இருக்குது அதை பொறுத்து அந்த தாக்கத்தை பொறுத்து அந்த அமைப்பை பொறுத்து அதே மாதிரி அந்த விதி விதானங்களை செய்து தெரிஞ்சு அறிஞ்சு செய்வது நம்மளுக்கு எவ்வளவோ சிறப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாதகருடைய வெற்றியே என்னென்னா எந்த விதமான பரிகாரத்தை வந்து இவங்க செயல்படுத்துகிறாங்க எப்போ செயல்படுத்துகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஜாதகனுடைய வெற்றியை வந்து இந்த பரிகாரம் மூலியமாக பிரம்மகத்தி தோஷத்துக்கு நம்ம செய்யலாம் சரிங்களா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன் தொடர்ந்து நம்ம இதே சேனலில் வந்து நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துதுன்னா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனை வந்து நீங்கள் அமர்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகிடுவீங்க தொடர்ந்து எங்களுடைய சேனல்ஸ் இன்னும் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் கொண்டு வருவோம் நீங்களும் பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அதுவரை உங்களை விட இன்னும் புரிய புரிய விஷயங்களோட அடுத்த பதிவில் நான் அவங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறது ஜோதிட கலைமணி மைஜா காயத்ரி மகேஸ்வர ஜோதிட நிலையம் நன்றி வணக்கம்